ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜேஸ்கார். நம்ம நேபாள் ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவபெருமாள் அவங்க கோயிலில் தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, லடாக்கு தாங்க போகிறோம். என்னடா ஜீஸே லடாக் போகிறோன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, நேபாளோட லடாக்குன்னே சொல்லிடலாம். எங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முஸ்தான்ற ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி முஸ்தான்னு நான் இங்கே போகிறோன்னு சொன்னாலே எல்லாம் அலறாங்கங்க. ஏன்னா அதுக்கு ரோடே இல்லை, எப்படி போகிறீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம அந்த பிளேஸுக்கு தான் போகிறோம். வேறு லெவலில் ஸ்னோலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவபெருமாள் அவங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே மலைக்கு மேலே ஒரு கோயில் இருந்துச்சு. அது எல்லாமே போன எபிசோட் வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே மோட்டர் வளங்களை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம லடாக்கை அப்படியே சூரியாட்டு வரலாம். நம்மளும் இப்போது லடாக்கை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ லடாக்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்தான் தாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், அதனால தான் இந்த ஒரு ஸ்லாங் வருது. ஸோ வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேப்லேயே காட்டலங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு ரூட்டே இல்லைன்னு சொல்லிட்டு மேப் சொல்லுதுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தான் போட்டு பார்த்தேன் மேப்பில், மேப் காட்டில் வழி காட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சி ஜம்பிங் பண்ணலாங்க. அந்த இடம் வரைக்கும் மேப் போட்டு அங்கேருந்து கேட்டு கேட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கும். ஆக்சுவலி என் மனசில் ஒரே ஒரு வருத்தவங்க. ஸோ நம்ம வண்டியோட பர்மிட் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேட்டு போட்டோம் பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. நம்ம ரூம் அண்ணாக்கிட்ட கேட்டோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்டர்கிட்ட வந்து யாருக்கிட்ட கால் பண்ணி கேட்டோம். ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் இருந்தோம். அப்புறம் இன்னும் ஒரு நாளும் வெயிட் பண்ண சொன்னாங்களா. ஸோ வந்து இதுக்கு மேலே ரூம்லேயே வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பிடுறோம். ஸோ நீங்கள் வந்து பர்மிட் அப்படியே ஃபோனில் அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்மிட் அனுப்பிச்சி விடலங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் லோக்கல் அட்டை கேட்டேன். ஸோ வந்து அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எமர்ஜென்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்திங் சொல்லுங்கள், அவங்க விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஓகேங்களா, போலீஸ் பிடிச்சாலும் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா தப்பு எல்லாம் நம்ம மேலே. ஸோ பர்மிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். நாங்கள் நினச்சி பார்க்கலங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் இருப்போம்ட்டு. சத்தியமாக ஏதோ ஒரு பத்து நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சா நேபாளுன்றது நம்ம ஊர் மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நாளாகவே இருந்துட்டோங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போது நம்ம லடாக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இப்போ நம்ம சீல்டு வந்து செம்ம பவராக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல, அப்படியே ஓட்டு 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 நம்ம அந்த பவர் ஃபீல் ஆகுது. இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்லங்க, அந்த சிவபெருமாள் அவங்க கோயிலுக்கு. உண்மையிலே வந்து ஹில்ஸில் வேறு லெவல் பண்ணிச்சுங்க. நான் கூட நம்ம சூப்பர் பைக் வந்து ரொம்ப அடி வாங்கிடும், ஹில்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும்னு நினச்சேன். ஆனால் நம்ம சீல்டு தரமாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா பயமாக இருந்துச்சுங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, முஸ்தான் போகும்போது. ஏன்னா பிஎம்டபிள்யூ Z900 அந்த மாதிரி பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கீழே விழுவுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறதுக்கு தண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏறதுக்கு தண்ணுற மாதிரி இருக்குன்னா பிக்கப்பில் சொல்லலை, அந்த ஒரு கீழே ஒரு அடி வாங்குவாங்க சூப்பர் பைக்கில். கேட்டலைட் கன்வெர்டர் கவுண்ட் கிளியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கால் வச்சு போவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு எனக்கு அதை பார்த்துட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த பயமே இல்லைங்க. ஏன்னா இப்போது ஒரு ரோட்டில் ஓட்டு வந்தோம்ல. ஸோ இது போதுண்டா, இதை வச்சு நம்ம பயங்கரமாக போயிடலாம்டா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம் மாப்பிள்ள? ஒரே நிமிஷம் நிப்பாட்டு, நம்ம மேப் இன்னும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா முஸ்தானுக்கு இந்த வழியாக போகுது, செக் பண்ணிக்கலாம். பையா முஸ்தான் கிதர் சைடு, முஸ்தான் கிதர் சைடா? தேங்க்யூ பையா. ஓ நியூ முஸ்தானா? சூப்பர் சூப்பர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் முஸ்தான் போகிறாங்களாங்க. ஸோ வந்து நம்ம அங்கே மேலே பார்க்கும்போது மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே போகலாம். சந்தோஷமாக இருக்குங்க, என் மனசில் ஏதோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஆசைங்க சின்ன வயசுலேருந்து லடாக் போகணுன்றது ஒரு ட்ரீமு. ஸோ அதுவும் பைக்கில் போகணுன்னு ரொம்ப ட்ரீமு. பட் ஆனால் அது நிறைவேறாமல் ஆனால் போய் ஒரு லிஃப்ட் கேட்டாவது போய் அடைஞ்சிட்டோம். பட் இருந்தாலும் இப்போது லடாக் மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீல்டில் போகிறோம், அதுவும் நம்மளோட சூப்பர் பைக்கில் போகிறோம் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம அன்றைக்கி வந்தோம்லங்க ஒரு பைபாஸு. ஸோ அந்த ஒரு பைபாஸில் தாங்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபாஸ் நேபாள் ரயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சூப்பராக இருக்க ஒரே ரோடு இந்த ஒரு ரோடு தாங்க. ஏன்னா பஞ்சு ஜம்பிக்கு போனோம்ல அந்த ஒரு ரோடு தான். ஆனால் என்ன ஒரே ஒரு டவுட்டாக இருக்குன்னா, நம்ம அன்றைக்கி வரும்போது பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ எதுவுமே காணாங்க. அசலி ஸ்னோ வந்து அங்கேயே தான் இருக்குது அந்த ஸ்னோ மேலே. ஆனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளவுடாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஸ்னோலாம் தெரிய மாட்டேது. நான் சொன்னேன்லங்க, நம்ம ரூமுக்கு பின்னாடியே வந்து ஸ்னோலாம் நிறையா இருக்கிற இடம் மலைலாம் இருக்குது. பட் இருந்தால் பார்த்தா தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைனா ஃபுல்லாக அந்த பனிமூட்டை வந்து மறைச்சிருக்கு, அதனால் தெரியலங்க. ஸோ ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கலாம். ஸோ நிறையா வந்து ரைடர்ஸ் வந்து அங்கே தான் போவாங்க. சரிங்களா, ஸோ நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாம். நல்லா இருக்குங்க, ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு நேபாள் வந்ததுலேருந்தே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சீல்டு வந்து ரொம்ப மைலேஜ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி கிள்ளி கொடுக்கலங்க, ரொம்பவே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க மைலேஜ். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா
தெரிலங்க. ஆக்சுவலி ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக தான் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சீல்ட் வந்து அதிகமாக தர மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளவுடியாகவே தெரியுதுங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா வானம் மேகப்பூட்டத்துடன் காணப்படுகிறது. இடியுடன் சேர்ந்து கனத்த மழை, சரி இடியுடன் சேர்ந்து கனத்த பனி பெய்ய அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா ஸோ அங்கே போயிட்டு பனியை மட்டும் பார்க்கல மனசு வலிக்குங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சீசனுக்கு இருக்குமானவங்க கூட ஒரு டவுட்டாக இருக்குங்க. அதுதான் வேறு ஒரு ப்ராப்ளம். மேபி நம்ம அப்பர் முஸ்தான் போக பார்க்கலாங்க. ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முஸ்தான் போயிட்டா அப்பர் முஸ்தான் போகாமல் இருந்தால் எப்படி? ஸோ போய் பார்க்கலாம். பர்மிட்டுக்கு 100,000 ரூபானாலாம் கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஆக்சுவலி 100,000 ரூபான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஏதுன்னு ஐடியாவே தெரிலங்க. ஸோ அங்கே போனால் தான் தெரியும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. நம்ம பண்டி தம்பிங் பண்ணலங்க. அந்த பிளேஸுக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. நான் நினச்சேன் ஏன்னா ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு ரோடே. ஸோ வந்து செம்ம மழை பெய்யுதுங்க. ஐயோ சும்மாவே ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த மழை பெஞ்சு இன்னமும் சேராக இருக்குங்க அங்கே. ஸோ பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லது தான், என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு சேத்தோடு கலந்த ஒரு ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணலாம். பா மழை வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி விழுவுதுங்க. ஒவ்வொரு மலையும் மைசூரில் தாண்டிய மூஞ்சில் வந்து விழுவுது. மழை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் போடுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நின்று நம்ம ரெயின் லைன் போட்டுக்கலாம். ஸோ ரெயின் லைன் வந்துச்சுங்க. ஸோ வந்து ரெயின் லைன் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டாம். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இந்த ரைடு வந்து ஒரு சிட்டான ரைடாக இருக்கும். மழை இடித்தாலும் சரி, புயல் இடித்தாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, நம்ம வந்து அந்த ஒரு டெஸ்டினேஷன் வந்து போகாமல் விட மாட்டோம். ஓகேங்க, ரெயின் லைன் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மழை வந்து தூரம் போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரெயின் லைன் போட்டு நல்லது தாங்க. ஏன்னா மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டுருக்கு. ஸோ வந்து நல்ல வேலை ரெயின் லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் உள்ளாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா செம்மையாக மழை பெய்யுது. ஸோ இந்த ஒரு சின்ன இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோவை என்னால் பறி கொடுக்க விரும்பல. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சனால ஆடியோ வந்து கரெக்ட் ஆகிடும் முதலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம அந்த தப்பை பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து மாப்பிள்ள வந்து இன்னும் ரெயின் லைரே மாட்டல. மாப்பிள்ள வந்து ரெயின் லைரு ப்ளஸ் வந்து ரெயின் ஃபேண்ட்டு, ஸோ ரெண்டுமே வச்சுருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த ஃபேண்ட்டு நானே போதுங்க. பயங்கரமான ஒரு மலையில் வந்தவங்க சும்மையிலும் செம்மையாக இருந்துச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ வந்து நம்ம பெட்ரோல் இல்லை ஸோ வண்டியில். ஸோ பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். கிட்டத்தட்ட பையா நம்ம பஞ்சி ஜம்பிங் பண்ணோம்லங்க, அந்த இடத்துக்கு வந்து போய் ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா பஞ்சி ஜம்பிங் பிளேஸ். 20 வெறும் 5 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. ஸோ மலையில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டு வந்தனே தெரியல. மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காட்டுச்சு பஞ்சி ஜம்பிங் பிளேஸுக்கு. ஸோ இப்போ வந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கான். ஸோ அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம போகணுங்க. ஸோ மேபி மழை விட்டால் நல்லாயிருக்கும். என் கால் பூட்டு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. ஸோ பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டே இன்னொன்று 3179 ரூபாய் ஃபுல்லாக இருக்கு. ஆமாம் மாப்பிள்ள மனசு வலிக்குதுடா. அது டேங்க்கு பெரிய டேங்க்ல. ஓ இல்லை இல்லை எப்படின்னா இல்லை இல்லை அது பெட்ரோல் அடிக்க அடிக்க டேங்க் பெருசாயிடும். 19 லிட்டர் ஆயிடுச்சு போன் டேங்க். அதை போட அவங்களுக்கும் சேர்த்து அடிச்சிருக்கீங்க புரியாது. மாப்பிள்ளைக்கு வந்து எவ்வளோ அடிச்சிருக்கேன் உனக்கு பெட்ரோல் அடி. அப்ப சொல்லுப்பா எவ்வளோ அடிச்சேனே பையா? 1840 ஓ மாப்பிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1840 ஆயிருக்கு. அதோட நமக்கு சேர்த்து அடிச்சிட்டாங்க போல. அதனால வந்து இந்த அமௌண்ட் வந்துருக்கு. நான் கூட பயந்துட்டாங்க என்னோட 3000 நம்ம வண்டிக்கு ஃபுல்லாக இருக்குன்ட்டு. எப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வண்டியில் ஏதோ ஒரு சிம்பிள் காட்டுதுங்க. இருங்க காமிக்கிறேன் நான். மாப்பிள்ளை என்ன சிம்பிள்ரா அது? நம்மளுக்கு பல கலர் காட்டுது, அதில் நம்மளுக்கும் எந்த கலர் வேணும்? ஐயோ அதாவது பவர்னா இப்போ பைக் ரொம்ப பவராக இருக்கு. ஐயோ பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லுங்க. கேடிஆர்சினா
ஏடிஎம் பைக் எல்லாம் ஒரு பைக் இல்ல, சரியான பவர்ஃபுல்லான பைக் தான் இது. மாப்பிள்ள டிஸ்பிளேல ஏதோ ஏதோ காட்டுதுங்க. மாப்பிள்ள இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இப்படி காமிக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? யாருக்கு தெரியும். ஓகேங்க, நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாங்க. ஸோ இன்னும் மழை விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ எனக்கும் ஆசை தான் மோட்டர் வழியில் கண்டினியூ பண்ணணுன்ட்டு. மழை பயங்கரமாக பெய்யுதுங்க, அதனால தான். ஸோ ஓகேங்க, முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா காரில் இடித்து அப்படியே பறந்து போயிட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. பைக் அங்கே முன்னாடி இருக்குது. இவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மூவியில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பறந்து வந்து விழுந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்சிடெண்ட்டை நேர்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கண்ணால் பார்த்தேன், அவர் பறந்து விழும்போது அவர் வண்டிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டமாயிடுச்சு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அடிங்க. ஆக்சுவலி அவருக்கு உண்மையிலே சொல்லி ஆனால் ரொம்பவே அடிங்க. ஸோ அவர் வந்து எப்படி அதை தாங்கிட்டார் எனக்கு சத்தியமாக தெரில. அந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்கானோ தெரில. நாங்கள் வந்து உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணியாச்சு. அவரை தூக்கி நிற்க வைக்க பார்க்குறோம், ஆனால் அவரால் முடியல. ஏன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உடஞ்சிருக்கு. ஆனால் அவர் உயிரை காப்பதுலேருந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹெல்மெட் தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பறந்து வந்து விழுவும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போஸ்ட் மரத்தில் அவர் தலை இடிச்சிச்சு. நான் அதை கண்ணால் பார்த்தேன். ஆனால் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைக்கு எதுவுமே அவ்வளோ. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கடவுள் தாங்க அவரை காப்பாற்றினார் உண்மையை சொல்லணும். ப்ளஸ் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்மெட் போட்டு நீங்களும் வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அவரால் நிற்க முடியல. அவர் கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்சர் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை கண்ணால் பார்க்கும்போது நான் அந்த இடத்துல மனந்தே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க. என்ன ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும், இப்படி ஒரு இதெல்லாம் நம்ம நேரில் பார்ப்போம்ட்டு. ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். பட் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்க்குறேன். அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியல. ஏன்னா பயமாக இருக்குங்க நமக்கும் வந்து. ஸோ வந்து நல்ல வேலைங்க அவர் ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சாருங்க. ஸோ பைக் வந்து அவ்வளோதான் காலி. பைக் ஃபோருக்குலாம் காலிங்க. சே ஐயோ ஐயோ பையா, பைக் நோ ஃபுல் டேமேஜ். ஸோ தூக்கி பார்த்தேன், சுத்தமாக முடியல. நோ நோ ஒன்லி ஸ்பேர். ஃபுல்லாக கண்டோங்க வண்டி. 4K வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ கட்டாயிடுச்சிங்க 4K. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நாம ஆக்சிடென்ட் பார்த்தேங்க, பறந்து வந்துட்டார். ஸோ வந்து இந்த ஹெல்மெட் இருந்தனால தாங்க சேஃபு. ஸோ உண்மையிலே சொல்லணும், இந்த ஹெல்மெட் வந்து அப்படியே இதை பாருங்கள், அந்த இடத்துலேருந்து வந்து வண்டி பறந்து இந்த போஸ்டரில் இடித்து புத்துன்னு வந்துட்டார் பையா. நோ ப்ராப்ளம், யூ சேஃப் சேஃப். லைட்டாக இதை பாருங்கள், ஃபேஸில் மட்டும் லைட்டாக அடிங்க. சே பா இவங்க, நான் உண்மையிலே நினச்ச கூட பார்க்கல, ஆள் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டேன் உண்மையிலே. ஸோ டிரைவர் டிரைவர் இருப்பையா, ரெஸ்ட் ரெஸ்ட் 1 minute. ஸோ அவங்க தாங்க கார் டிரைவர், இந்த காரில் தான் அடிச்சிச்சு. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு. காரும் வந்து பார்த்திங்கன்னா பயம் முடிஞ்சிச்சு. அச்சு நம்ம பெட்ரோல் போட்டோம்லாங்க, அங்கே தாங்க கரெக்டாக இது. ஸோ நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்ன்ட்டு. சடனாக இப்படி வந்துருந்தாங்க. இவர் ஓவர்டேக் பண்ணாரா இல்லை ரெண்டு பேரும் டக்குன்னு அங்கே இடிச்சு வண்டி ரெண்டு பெல்ட்டி அடித்து போய் விழுந்துச்சுங்க. சே 4K வண்டி நிமித்தி பார்த்தேன் நான், நிமித்த முடியல. அருண் வண்டியை தூக்கி போடுறா. இல்லை இல்லை தூக்க முடியாது, ஃபுல் டேமேஜ். இங்கே பாருங்கள் டயரு எல்லாமே காலி. மாப்பிள்ள தூக்க முடியாதுரா. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலெலாம் பயங்கரமாக வீங்கி போயிடுச்சுங்க. இப்போ தான் பார்த்தேன் நான். ஸோ வந்து எலும்பு உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது காலில், அங்கே பார்த்தாலே தெரியுது. ஸோ நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இந்த ஒரு சின்னன்னு சொல்ல முடியும், இதுவும் பெரிய அடி தான். பட் இருந்தாலும் அவர் வந்த விழுந்த ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடிங்க. பா எதிர்பார்க்கல, போகலாண்டா. சே ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வருதான். ஸோ ஓகேங்க, நம்ம இங்கே இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். ஸோ மாப்பிள்ளை நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடி வந்து தூக்கணுங்க அவரை. சே இப்படி கை கால் புரியலங்க அவர் இங்கேருந்து அப்படியே ஏதோ படத்தில் பார்ப்போம்லங்க ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பறந்து வந்து விழுந்தாருங்க. எப்பா ஒரு மாதிரி இருக்குங்க அப்பா. இதெல்லாம் இருக்கிறது தான் ஆக்சிடென்ட்டு. பட் இருந்தாலும் அதை நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அது ஒரு வலி பெயின்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆக்சிடென்ட் பட்டு கீழே விழுந்து அந்த கை வலிலாம் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்க, நம்ம வந்து அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் அப்படியே கண்ணால் நேரில் பார்த்தேங்க. ஒரு காலே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிக்காங்க. ஸோ வந்து அவர் இப்போது ஓகே தான்,
நார்மலாகிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து உடஞ்சிருச்சுங்க. ஸோ ஏன்னா வீங்கின உடனே தெரியும் அது உடஞ்சிருச்சா இல்லையான்ட்டு. ஸோ காலில் வீங்கிருச்சு. ஸோ மேபி ஃப்ராக்சராக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிடுவாங்க. என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்து முடிஞ்சு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறது வேறு. ஸோ லைவாக ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கும்போது தான் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சே, இதனையும் யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே தப்பு. அந்த கார்காரங்க வந்து பெட்ரோல் போடுறதுக்காண்டி ஒதுங்கியிருக்காங்களாம் ரைட்டு. ஸோ இவர் வந்து இப்போ என்ன புஸ்னு வந்துட்டாரான். ஸோ ரெண்டு பேருமே தப்பு தாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். ஸோ மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த வலி அவ்வளோ வலியில் இருக்கும்போது நம்ம கண்ணால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறேன்னே தெரியல. ஏன்னா அது கண்ணால் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதோடய ஃபீலிங்ஸ்லாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க ஏற்கனவே ஒரு வாட்டி. ஏன்னா அதோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கானது ரொம்ப பெருசு. எனக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு கொடி சீட்டில் சரியாயிடணும். ஸோ நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வளர்றலைங்க. ஸோ ஓகே பாய். ஸோ நான் வந்து இப்போ இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல்.